கடைக்கு வாங்க, உட்காந்து பார்த்து வாங்கிட்டு போங்க. மெயினா வந்து யாரும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை. நம்ம எப்படி இருக்குதுங்க, அப்படி தூங்கிடுவோம் நட்டுருக்கேன். இது நீங்க 110th ஆளு, அந்த ஃபீல் தெரியாது. ஈரோட்ல இருக்கிறீங்க, பவானியில இருக்கிறீங்க, திருப்பூர் நேர்ல வாங்க. அஃபோர்டபுள் பிரைஸா தான் இருக்குது. இல்ல வாங்கி வச்சிட்டோம்னா அப்புறம் எங்கயும் வெளில போக மாட்டோம்னு நினைக்கிறேன். மேல பறந்துருக்கோம் யாருன்னு ஒரு வாரத்திலேயே குறைஞ்சிடும் போட்டுருக்குது. டெக்ஸ்வேலி வந்துட்டோம். அந்த வீடியோல பார்த்த மசாஜ் அந்த டெக்ஸ்வேலிக்குள்ளாரதாங்க இருக்கு. அதனாலதான் சரி இன்னைக்கு ஒரு பர்ச்சேஸ் இன்னைக்கு முடிச்சிடலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். அப்படியே டெக்ஸ்வேலியும் சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். இங்க பாருங்க எவ்வளவு கடைங்க இருக்குது, எல்லாம் துணி கடைங்க. இந்த டெக்ஸ்வேலியோட என்ட்ரன்ஸ், என்ட்ரன்ஸே பிரம்மாண்டம் இருக்கேன். நல்ல ஒரு செம்ம ஸ்பேஸ். ஃப்ரண்டில் இருக்கிற பில்டிங் வந்து அந்த மார்க்கெட் ஆட் இருக்கு, ஓகேவா? பின்னாடி இருக்கிற பில்டிங் தான் வந்து மாலு. என்னுடைய பேர் ரத்னவேலுங்க. இது கடை பேர் வந்து ஓசியானிக் மெடிக்ஸுங்க. இது 2014 இங்கே வச்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்வாலியில் வந்து ஒரு 2.5 இயர்ஸ் ஆச்சு. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம ரெண்டாவது கடை நம்மளு தானுங்க. நம்ம இந்த மாதிரி மசாஜர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கிறோமுங்க. இந்த மாதிரி பெரிய மிஷின், இந்த மாதிரி குட்டி மிஷின், சரி, வேறு அந்த மாதிரி ஃபுல் பாடி மசாஜர் மிஷின், ஓகே, வேறு அந்த மாதிரி வைப்ரேட்டர் மிஷினுங்க, வேறு காலுக்கு வைக்கக்கூடிய மிஷின். நீங்கள் என்ன மாதிரியான மசாஜர் வேணுனாலும் எல்லாமே நம்மகிட்ட இருக்குதுங்க. எல்லாம் தனித்தனியாக இருக்குது. ஆமாம், செப்பரேட் செப்பரேட் வச்சுருக்கோம். இதில் இன்னொரு அட்வான்டேஜ்னா, நீங்க இது வரைக்கும் மசாஜர்னு பார்த்து எல்லாமே வைப்ரேஷன் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஆமாங்க, எங்க மிஷின் பாட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன போட்டு நீ ஓடுற மாதிரி இருக்கு. நல்லா பாட்டிங்களா என்ன போட்டு கை வச்சு நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடிய ட்ரெடிஷனல் மசாஜர் நம்ம பண்றது எல்லாமே. ஓகே. ரெண்டாவது, எல்லா மிஷினுக்குமே உங்களுக்கு 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியும் 99 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி தருமுங்க. ஆனா இது எப்படி மேனுபேக்சரிங் நீங்க தான் பண்ணுவோம். அசம்பிளிங் எல்லாமே கம்ப்ளீட் நம்ம தான். கம்ப்ளீட் அசம்பிளிங். உட்காந்து பாருங்க, நல்ல சூப்பரா இருக்கு. ஆமாங்க, அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது வரைக்கும் நீங்க பார்த்த எல்லாமே இந்த வைப்ரேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஆமா, இது வந்து நம்மளுக்கு இந்த எண்ணெய் போட்டு கை வச்சு நீ ஓடுற மாதிரி நல்ல ரிலீஃப் இருக்கு. நல்ல ஒரு இதை இந்த இடத்துல இருந்து கீழே வரைக்குமே நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கு. ஆமாங்க, ஆமாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மிஷின் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா மீதி பக்கம்லாம் வந்து வைப்ரேட்டர் இருக்கும். ஆமா, இது வைப்ரேஷன் ஆகாது, வைப்ரேஷன் இல்ல. ஆமாங்க, மிஷின் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சீங்கன்னு சொன்னா ஓகேண்ணா, உங்களுக்கு இங்க இந்த மசில்ஸ்ல இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் இருக்கும். ஓகே, இதே மிஷினை கொஞ்சம் லைட்டா இப்படி சாச்சு வச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த லோ பேக் பெயின் இருக்குங்களா, லோ பேக் பெயின் இந்த மசில்ஸ் வரைக்கும் உங்களுக்கு பண்ணும். இந்த பார்ட்ல பண்ணோம். இப்போ இது எவ்வளவு நேரம் பண்ணலாம் நம்ம? மெஷின் வந்து 20 நிமிஷம் ஓடுங்கண்ணா. சரி, ஒரு வலிக்கு ஒரு 10-15 நிமிஷம் வச்சிங்களே போதும், செம ரிலீஃபா இருக்குங்க. இது வந்து வச்சிருப்பாரு லோ பேக் பெயின், பேக் பெயின் இருக்குங்க. ஆமாங்கண்ணா. இதே உங்களுக்கு கழுத்துக்கு வச்சு காமிட்டீங்களா? கழுத்துக்கு வச்சு காட்டுங்க. கொஞ்சம் சேரோட எஜ்ஜில் உட்காருங்களேன். ஓகே, இன்னும் முன்னாடி போய்க்குங்க. அண்ணா அவ்வளவு கீழே விழுக மாட்டேங்க, விழுக மாட்டேங்க, நேரம் உட்காருங்க. அப்படி படுத்துக்குங்க, படுத்துக்கங்க, அப்படி படுத்துக்குங்க, தலை நல்லா சாச்சு வச்சுங்க. ஓ, இது இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாங்களா? இந்த மாதிரி நீங்க நெக் பெயின் ஷோல்டர் பெயின் வச்சுக்கலாங்க. எப்படி இருக்குதுங்க? அப்படியே தூங்கிருவோம் நட்டுருக்கேன். இது நீங்க 110th ஆளுங்க, நல்ல ரிலீஃப் இருக்குங்க. இல்ல இல்ல, இதே மாதிரி அழுத்திட்டே இருந்துச்சுன்னா தூக்கம் வரும். செம்ம ரிலீஃப் இருக்குங்க. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நெக் பெயின், ஷோல்டர் பெயின் மட்டும் இல்லாம நெக் ஸ்பான்லைசஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ரொம்ப ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட் பார்த்து லோ பேக் பெயின், பேக் பெயினுக்கு இந்த மாதிரி நெக் பெயின், ஷோல்டருக்கு, வேற என்ன நம்ம சொல்ல போனா இந்த ஆர்த்ரைடிஸ் ப்ராப்ளம்ஸ்க்குங்க, சயாட்டிகா, ஸ்பான்லைசஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு, இதுக்கெல்லாம் செம்ம ரிலீஃபா இருக்கும். இப்ப நீங்க சொன்னீங்களா தூங்கிருவோம்னு சொல்லிட்டு, இந்த மெஷின் தூக்கம் இல்லாதவங்க கூட ஒரு 10 மினிட்ஸ் வச்சு நல்லா தூக்கம் வருங்க, செம்ம டீப் ஸ்லீப் கிடைக்கும். நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி நீங்க நெக் பெயினுக்கு ஷோல்டர் பெயின் வச்சுக்கலாம், கரெக்டா இருக்குங்களா? சூப்பரா இருக்கு. இதவே நீங்க முழங்கால் வலிக்கு வச்சுக்கலாங்க. முழங்கால் வச்சு காமிட்டீங்களா? வச்சு கட்டுங்க, அப்படியே படுத்துக்குங்க, அப்படியே படுத்துக்கு, பின்னாடி போகாதீங்க. ஓகே, இது என்ன வச்சிருக்கீங்க, லைட்டா மேல தெளிக்கீங்களா? இருக்கு. போதும். ஓகேண்ணா, இந்த மாதிரி நீங்க இத நீ பெயினுக்கு எல்லாம் கூட வச்சுக்கலாங்க. இதுக்கு வந்து ஒருத்தருமே தேவையில்லைங்க, நீங்களே உங்க கை வச்சு அமுத்தி பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு பிரஷர் வேணுமோ அவ்வளவு பிரஷர் கொடுத்து நீங்க அமுத்தி பிடிச்சிக்கலாங்க. கரெக்டா இருக்குதுங்களா? சூப்பரா இருக்குங்க. ஆமா, இந்த மாதிரி நீங்க தான் இந்த முட்டி வலி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு அருமையான ஒரு ஒத்தனை மாதிரி. ஆமாங்க, யாரையும் கூப்பிட தேவையில்லை, ஒருத்தருமே தேவையில்லைங்க, ஒருத்தர் தேவையில்லை. மெயினா வந்து யாரும் டிபெண்ட் பண்ண தேவையில்லை, நம்மளே செல்ஃப் யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி நீங்க நீ பெயின் வச்சுக்கலாங்க. இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க, அப்படியே பாருங்க, கால்ல குதிங்கால் வலி இருக்கு. இதை வச்சு காமிக்கிறேன் பாருங்க, இந்த செப்பல் கழட்டுங்க, இந்த காலுக்கு அப்படியே உட்காருங்க, முன்னாடி வாங்க. ஓகே, படுத்துக்குங்க. ஓகே, கால் நேரா நீட்டுங்க, ஸ்ட்ரைட்டா நீட்டுங்க. ஒரு கால் மட்டும், ஒரு கால் மட்டும் பெட்ல படுக்கிறீங்களா? ஆமாங்க. நீங்க பெட்ல போட்டு இப்படி வச்சிங்கன்னா போதும், இந்த மாதிரி காஃப் மசில்ஸ்க்குங்க, நீங்க மேல போட்டு போகும்போது தைஸ்க்கு, இந்த அண்டர் நீ ப்ராப்ளம்ஸ்க்கு. சூப்பர்ங்க, சூப்பர்ங்க. மெயினா அந்த வெரிகோஸ் வெயின்ஸ் தெரியுமா உங்களுக்கு? அண்ணா எனக்கு இருக்குண்ணா. அப்படிங்களா? அதுக்கு ரொம்ப ரொம்ப அதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. வெரிகோஸ் வெயின்ஸ்க்கு பெட்ல போட்டு இப்படி படுத்துட்டீங்கன்னா போதுமானது, வேற எதுவுமே தேவையில்லைங்க. கரெக்டா இருக்குதுங்களா?
சூப்பரா இருக்கு. இதவே வந்து லைட் அந்த ஃபேன் மட்டும் மேல எடுத்துக்கங்களேன், அப்படியே வச்சுக்கோங்க, போதுங்க அப்படியே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சிட்டீங்கன்னா குதிகால் வலி கேட்டீங்கல்ல, எப்படி இருக்குதுங்க, அருமையா இருக்கு. ஆமா, இந்த மாதிரி நல்ல ஒரு பிரஸ்ஸிங் கொடுக்குதுண்ணா. ஆமாங்க. ஆனா இது எப்படி எல்லாத்துக்கும் வந்து ஃபங்க்ஷன் ஏதாச்சும் இருக்கா இல்ல? எல்லாம் உள்ள கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் மோட்டார் ரோல் ஓகே ஓகே, நல்ல பவர்ஃபுல்லான மோட்டார் கொடுத்துறோம். ஓகேங்க. சோ ஆன் ஆஃப் ஸ்விட்சிங் இருக்குது. பிரஸ் பண்ணீங்கன்னா கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் சேஞ்ச் ஆகும். நாம பொசிஷன் மட்டும் கரெக்ட்டா வெச்சுக்கணும் அதுல போதும். ஆமா, நீங்க ஒரு மெஷின் ஒரே மாதிரி தான் ரன் ஆகுங்க. ஓகே. கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் மட்டும் தான் மாறும். 20 மினிட்ஸ் மெஷின் ஓடும். ஓகே. அது ஒவ்வொரு 2 நிமிஷம் கூட மாறிட்டே இருக்கும். சோ இது குதிகால்களை இந்த மாதிரி வெச்சுக்கலாம். கரெக்ட்டா இருக்குங்களா? சூப்பரா இருக்குங்களா? காலை நம்ம மேல வெச்சுக்க முடியுமா? வெச்சுக்கலாம்ங்களா? பாதத்தை வெச்சிட்டீங்கன்னு சொன்னா சும்மா கால் சென்டர்ல வைங்களே. உங்களுக்கு பாதத்துக்கு பெருசா எஃபெக்ட் தெரியாதுங்க. ஒரு அளவுக்கு இந்த சைடுல சைடுல இருக்கக்கூடிய மட்டும் உங்களுக்கு நல்ல பிரசாகரமா இருக்கும். இதுவே வந்து பாத்தீங்கன்னா ரைட் ரெண்டு காலம் தூக்குங்களேன், ரெண்டு காலத்துக்கு மேல வச்சுக்கோங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஃப்ளக்ஸாலஜி மத்தியில உங்களுக்கு இது பண்ணும். சாஞ்சு உட்காந்துக்குங்க, ஃப்ரீயா உட்காந்துக்குங்க. கால் பாத வலிகள்ல இருந்து கழுத்து வரைக்கும் நீங்க எல்லா பக்கம் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதுவே நீங்க ஆயில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், வேற ஜெல்லு மூவ் ஐடெக்ஸ் எதுவும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆயில் போடுற மாதிரி இருந்தா புது மிஷின்ல கேரி பேக் இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு ஏஜ்டு பர்சனுக்குலாம் ஒரு வரப்பிரசாதம் மாதிரி. கண்டிப்பாங்க, கண்டிப்பாக. ஆமாம், ரிலீஃப். ஆக்சுவலாக பேரண்ட்ஸ் தனியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இது 100% அவங்களுக்கு செம யூஸ்ஃபுல்லுங்க. ரெண்டாவது இப்போ நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானுங்க. ஆமாங்க, அவங்களுக்கும் ரொம்ப உட்காந்துட்டே இருப்பாங்க, அவங்களும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக. ரெண்டாவது உங்களுக்கு என்னமாச்சும் ப்ராப்ளம்ஸ்னு சொன்னால் இன்னைக்கு தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, ஊசி போகிறீங்க, மருந்து மாத்திரம் சாப்பிட்றீங்க. ஓகே. ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன போட்டு நீவி தான் சரி பண்ணோம். கண்டிப்பாக. ஸோ இது அந்த மாதிரி பண்ணக்கூடிய பக்காவான ட்ரெடிஷ்னல் மசாஜருங்க. ஸோ நல்ல ரிலீஃப் இருக்கும் உங்களுக்கு. நல்ல ஒரு கம்ஃபர்ட்டுங்கண்ணா, நல்ல ரிலீஃபா இருக்கு. சூப்பர். இப்போ இதை வந்து நம்ம வந்து கார்ல யூஸ் பண்ண முடியுமா? ஆமாங்க, உங்களுக்கு கார்ல டிரைவ் பண்ணும் பொழுதுங்க. ஏன்னா இப்ப மெயினான விஷயம் அதான், இப்ப நாங்களா லாங் டிராவல் அதிகமா பண்றோம், சார்ஜ் பண்ணிக்க முடியுமா? சார்ஜ் இல்லைங்கண்ணா. கார்ல வந்து நம்ம அடாப்டர் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். காருக்கு இந்த மாதிரி உங்களுக்கு செப்பரேட் அடாப்டர் கொடுத்துருவோம். ஓகே ஓகே. ஸோ இந்த அடாப்டர் நீங்க கார்ல இன்சர்ட் பண்ணிட்டு இதை மிஷின்ல இன்சர்ட் பண்ணிட்டு நீங்க கார்ல டிரைவிங் அப்ப கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓ சூப்பர். ஆக்சுவலா இது ஒரு நீங்களே கொடுத்து இது வந்துருமா? இல்ல பாக்ஸ்ல எக்ஸ்ட்ரா எல்லாமே கொடுத்துருவாங்க. பாக்ஸ்ல வந்துரும். எக்ஸ்ட்ரா வந்து எதுவுமே நீங்க பே பண்ணுங்கற அவசியம் இல்ல. ஓகே. ரெண்டாவது, அதாவது வீட்டுக்கு போற கூடிய அடாப்டர் தனி, ஓகே, காருக்கு போற கூடிய அடாப்டர் தனி, மெஷின் எல்லாமே உள்ள வந்துரும், பக்கா வந்துரும். ஆனா இப்போ வந்து இது வந்து பேட்டரியில இது இல்ல, கரண்ட் தான் டைரக்ட்ல மோட்டார் இருக்குதுங்க. மோட்டார் வைண்டிங் ஆகும்போது உங்களுக்கு அந்த பால் மூவ் ஆகுது, அது வந்து நீவி விடுற மாதிரி இத ஆல்டரேட் பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான். ஆனா இதோட பிரைஸ் என்ன வருதுன்னா? ஆனா இந்த மிஷின் பாத்தீங்கன்னா ரோபோட்டிக் மசாஜர் ப்ரோன்னு பேருங்க. ஓகே. இது வந்து உங்களுக்கு 9500ங்க எம்ஆர்பி. எம்ஆர்பி ரேட் வந்து 9500ங்க. நம்ம வந்து டிஸ்கவுண்ட் போக உங்களுக்கு 7000 கொடுத்துருக்கோங்க. ஓ, டிஸ்கவுண்ட் இருக்கு. டிஸ்கவுண்ட் இருக்கு. 2500 டிஸ்கவுண்ட் பண்ணி 7000 கொடுக்குறோம். ஓகே. பிளஸ் இந்த 7000 பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு பீஸ் டு பீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுத்துருவோம். சரிங்க. 2 இயர்ஸ் ஃபார் ரீப்ளேஸ்மெண்ட். இப்ப என்ன எது மேனுபேக்சரிங் எதுவா இருந்தாலும் 2 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுத்துருவோம். பீஸ் டு பீஸ். சூப்பர். இந்த கலர் வாங்கிருக்கீங்களா? வாங்கி வச்சு இந்த கலர் கொடுத்துருவேன், மிஷினே மாத்தி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் நீங்க 99 இயர்ஸ்க்குங்க 99 வருஷத்துக்கு சர்வீஸ் வாரண்டி தரும். எந்த டிஃபெக்ட்னா நீங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம். என்னன்னா 99 வருஷத்துக்கா? எனக்கே 33 வயசு, எனக்கே 33 வயசு ஆச்சுங்க. அவ்வளவு குவாலிட்டியா இருக்குங்க. அந்த குவாலிட்டி சொல்றீங்க, அந்த குவாலிட்டிக்கு இந்த வாரண்டி நம்ம கொடுக்குறோம். அது வேற ஒண்ணும் இல்லைங்க, லைஃப் டைம் வாரண்டி தரேன். அதை அப்படியே எலாபரேட்டா சொன்னேன். 99 இயர்ஸ்ல யாரும் இருக்கிறது இல்லையா? எங்க 60 இருந்தாலே போதும் தான் தோணுது எனக்கு. கண்டிப்பா. சோ அந்த மாதிரி வாரண்டி கேரண்டி உங்களுக்கு கொடுக்குறேங்க. சூப்பர்லாங்க. ஆனா இப்ப எப்படி சர்வீஸ் சென்டர் ஏதாச்சும் எப்படி இங்கேயே தான் பண்றீங்களா? நேர்ல வந்து கடையில உட்கார்ந்து பார்த்து பொருளை வாங்கிட்டு போங்க. ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா வீடியோல நம்ம பாக்குறதோட நேர்ல வந்து இங்க இது மசாஜ் பண்ணி பார்த்தா தான் நம்ம வாங்கவே முடியும். ஏன்னா வந்து போன்ல நம்ம எவ்வளவுதான் வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு வந்து அந்த ஃபீல் தெரியாது. நீங்க லோக்கல்ல இருக்கிறீங்க, ஈரோட்ல இருக்கிறீங்க, திருப்பூர்ல இருக்கிறீங்க, நாமக்கல்ல இருக்கிறீங்க, கோபியில இருக்கிறீங்க, சத்தியமால இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு கடைக்கு வாங்க. கடைக்கு வந்து உட்கார்ந்து பார்த்து வாங்கிட்டு போங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. கண்டிப்பா. உங்களால வர முடியாத டிஸ்டன்ஸ்ல இருக்கிறீங்களா, நீங்க ஜிபே போன்பே அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருவேன், கம்பெனி அக்கௌண்ட் எல்லாமே கொடுத்துருவேன். அதுல பேமெண்ட் பண்ணுவீங்க, உங்க கொரியர் அனுப்பி கொடுத்துருவேன். இன்னைக்கு அனுப்பிச்சு இன்னைக்கு அமௌண்ட் போட்டு இன்னைக்கு கொரியர் அனுப்பிச்சிருவேன், நாளைக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வந்துடும். இவ்வளவுதாங்க. ஏன்னா இப்ப நான் உட்காந்து பாக்கட்டிருந்து இது வாங்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வருது. ஏன்னா நான் வீடியோல பார்க்கும் போது பாத்தீங்கன்னா எனக்கு சரி போய் பார்க்கலாம், நல்லா இருக்குதா என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம் தான் வந்தேன். ஆனா வந்து உட்காந்து பார்த்தா எக்ஸலண்ட், ரொம்ப உண்மையாலுமே வந்து நம்மளுக்கோட வந்து ஏஜ்டு பர்சன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு கிஃப்ட், உண்மையான ஒரு கிஃப்ட். இது வந்து 7000ங்க, இது கொஞ்சம் அஃபோர்டபுள் பண்ண முடியாது, இன்னும் கொஞ்சம் கம்மியா இருந்தா பரவாயில்லன்னு. இந்த மாதிரி குட்டி மிஷினும் இருக்குதுங்க.
இந்த மாதிரி சின்ன மிஷினும் இருக்குதுங்க. உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு எப்படி ஃபுல் பாடிக்கு வச்சு காமிச்சனோ அந்த மாதிரி நீங்க லோ பேக் பெயின் நெக் பெயின் இதுக்கெல்லாம் நீங்க வச்சுக்கலாம். இடுப்பு கழுத்துல ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்ட்ராப் இருக்கு கார்ல, ஹெட்ரெஸ்ட்ல மாட்டிக்கலாம், டிரைவிங் போட்டுக்கலாம். சமையா இருக்கு, எந்த எல்லா கார்லயும் போட்டுக்கலாம் நீங்க. மாருதி 800ல இருந்து ரோல்ஸ் ராய்ஸ் வரைக்கும் எல்லா கார்லயும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டு மிஷினையும் அப்படியே உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்க. போடுது இது, இந்த ஹெட்ரெஸ்ட்ல மாட்டிட்டோம்னா போதும். ஆமாங்க, இந்த மாதிரி குட்டியா இருக்குங்க. சும்மா உட்காந்து லோ பேக் பெயின் வச்சு பாருங்களேன் கீழ அடுப்புக்கு. ஓகேங்களா? உட்கார சாந்திக்கலாம். இது பாட்டிங்க லோ பேக் பெயின் வச்சுக்கலாங்க குட்டி. அந்த கீழே இடுப்பு, கீழே இடுப்பு கீழே, ஏன்னா ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்கறவங்க லோ பேக் பெயின் ப்ராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்பைனல் கார்டு போய் முட்டி முட்டி சும்மா லோ பேக் பெயின் ரொம்ப நல்லா இருக்கும். கரெக்டா இருக்குதுங்களா? அப்படியே கொஞ்சம் எஜ்ஜில் உட்காருங்களேன். இன்னும் எஜ்ஜுக்கு போயிருங்க. ஓகேவா? ஆ, அப்படியே படுத்துருங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போங்களேன். ஹைட்டா இருக்கிறீங்களா? ஆ, நம்ம ஹைட்டுக்கு அப்புறம் சேர் செய்யணும். லாங் டிரைவ் போறோம், நடுவில் நிப்பாடி டீ சாப்பிட்றோம், அப்போ 5 minutes 10 minutes போட்டுக்கலாங்க. செம ரிலீஃப் இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா நீங்க தான் நோண்டி போறீங்க, அக்கா வேடிக்கை தானே பார்க்க போறாங்க, அதனால தான் உங்களை தூங்கிடுவேன்னு சொல்லி வேங்க விடாம தடுக்கிறாங்க. பாவம், அக்காக்கு மாட்டி விட்டு தூங்க வச்சிடலாம். இந்த மாதிரி நீங்க இதை ஹோல் பாடிக்கு வச்சுக்கலாங்க. இந்த பெரிய மிஷின் ஃபுல் பாடிக்கு வச்சுக்கலாம். இது உங்களுக்கு நெக் பெயினுக்கு, உங்களுக்கு லோ பேக் பெயினுக்கு ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு 4500 டிஸ்கவுண்ட் போக 3000ங்க. உங்களுக்கு சேம் 2 இயர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டிக்கு, 99 இயர்ஸ்க்கு சர்வீஸ் வாரண்டி. கொஞ்சம் ஹாண்டியா வந்து பாத்தீங்கன்னா எங்க வேணா எடுத்துட்டு போய்க்கலாம், போர்ட்டபிளா இருக்கு கொஞ்சம். ஆமாங்க, எங்க வேணா இந்த மெஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 கிலோங்கண்ணா. ஓகே, இந்த மெஷின் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கிலோங்க. ஓ, தூக்கி பாருங்க. வெயிட் அப்படி ஒன்றும் பெருசா தெரியல, 3 கிலோ தாங்க. எங்க வேணாலும் கேரி பண்ணிட்டு போய்க்கலாம். இப்போ டிராவலிங் பர்பஸ்க்காகவே கார்ல வைக்கிற அளவுக்கு காம்பாக்டா தான் இருக்கு. எங்கேயும் டூர் போறோம் அப்படின்னா கூட டக்கு ஈஸியாக எடுத்து போட்டு போயிடலாங்க. பெரிய இதுல ஏன்னா அவ்வளவு பெரிய மிஷின் நம்ம எல்லாம் கொண்டு போடுற எட்டு போக முடியாதுங்க. ஆமா, இது உங்களுக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஆமாங்க, அஃபோர்டபுள் ப்ரைஸா தான் இருக்குதுங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவும் கிடையாது. அதனால நம்ம யார் வேணா இதை வந்து வாங்குற அளவுக்கு தான் அந்த ப்ரைஸும் வச்சிருக்காங்க. அதுவும் அண்ணன் வந்து இப்ப பெஸ்ட் டிஸ்கவுண்ட் பண்ணிட்டு இருக்காரு. இதோட எம்ஆர்பி வந்து பாத்தீங்கன்னா 9000 வருது. அண்ணன் வந்து 7000 பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காரு. அண்ணா பார்த்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாச்சும் கொஞ்சம் ஆஃபர் பண்ணி கொடுத்துருங்க நேர்ல வரவங்களுக்கு. கண்டிப்பா நேர்ல வரவங்களுக்கு கண்டிப்பா வந்து அந்த கொரியர் அமௌண்ட் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, அது ஏதோ ஒண்ணு ஏதோ நம்ம சொன்னதுக்கு ஒசரம் ஏதோ ஒண்ணு கண்டிப்பா கண்டிப்பா சப்ஸ்கிரைபருக்கு பண்ணி கொடுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ஓகேங்களா? இன்னும் பெரிய மிஷின்ஸ் எல்லாம் இருக்குதுங்கண்ணா, அந்த மாதிரி ஃபுல் பாடி. ஓகே, நீங்க இந்த மால்ல? ஆமா, ஏர்போர்ட்ல பாத்துருக்கீங்க. அண்ணா நாங்களே கோயம்புத்தூர் போனோம்னு வச்சுக்கோங்க, மால சுத்தி சுத்தி வந்துட்டு கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். சரின்னு போய் ஒரு 120 ரூபா 180 ரூபா கொடுத்து இந்த மிஷின்ல பண்ணிட்டு தான் அப்புறம் ஈரோட கிளம்பி வரது. சரி சரி, இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கே வாங்கிட்டு போய் வச்சு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி தான். நிறைய பேர் அந்த மாதிரி வாங்கிட்டு போறாங்க. நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்கண்ணா, எனக்கு வரங்களும் வெளியூருக்காரங்க தானுங்க. மோஸ்ட்லி வந்து எல்லா இடத்துலயும் போய் ட்ரஸ்டபுளா வாங்குறது கிடையாது. இவ்வளவு பெரிய மால்ல கடை வச்சிருக்கோம், எல்லாமே ஓன் அசம்பிளிங் ப்ராடக்ட் அப்படின்னா நம்ம நிறைய அது வாங்க. அப்புறம் 99 இயர்ஸ் தாக்குறீங்களா? அப்புறம் யாரு வந்து வாங்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணம் வேணும் இல்லைங்கண்ணா? கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா இல்லண்ணா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் அதாவது சர்வீஸ் இருந்தாதான் இன்னைக்கு வந்து. ஆமாங்க, இப்போ நீங்க எங்கிட்ட நீங்க ரெண்டு விஷயத்துக்கு பயப்பட தேவையில்லை. ஒன்னு, நீங்க பே பண்ணக்கூடிய அமௌண்ட். ஓகேங்களா? சரிங்களா? ஏன்னா இந்த மால் பாட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய மாலுங்க. இந்த மால்ல கடை வச்சிருக்கோம், நீங்க சுத்தி பாத்துருப்பீங்க. இந்த மால் ஃபுல்லா வேற துணி கடை மட்டும் தான். ஆமா ஆமா, எங்க பிராண்ட் மட்டும் எங்க ப்ராடக்ட் வரும்போதே வந்து சொன்னல. என்ன துணி கடையில எப்படின்னா ஒரு மசாஜ் சென்டர் போட்டுருக்கீங்களா? அப்ப இது எல்லாமே துணி கடை தான். எங்களுது மட்டும்தான் ஆல்டர்னேட்டா, ஒரே ஒரு ஆல்டர்னேட்டா இருக்கக்கூடிய ஒரே ப்ராடக்ட் எங்களுது மட்டும்தான். சோ அவ்வளவு குவாலிட்டியான ஒரு இடத்துல நம்ம கடை வச்சிருக்கோம். சோ அதனால நீங்க கொடுக்கூடிய பணத்துக்கு பயப்படுங்கிற அவசியம் இல்ல. அது விட உங்களுக்கு 10 மடங்கு குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுக்குறேன் நான். ப்ராடக்ட் நீங்க சர்வீஸை பத்தி ஒன்றும் பாதர் பண்ணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த டிஃபெக்ட்னாலும் எனக்கு கால் பண்ணிட்டு எந்த ப்ராடக்ட் வாங்கினாலும் சர்வீஸ் வாரண்டி இது ரெண்டுதான் மெயின். ஏன்னா வாங்கிட்டு போய் ஒரு 10 நிமிஷத்துல இருப்போம். ஏன்னா எல்லாமே மெக்கானிக்கல் ப்ராடக்ட்ஸ். ஆமா, வாங்கிட்டு போய் 10 நிமிஷத்துல ரிப்பேர் ஆகலாம், இல்ல ஒரு 2 வருஷம் கழிச்சு ரிப்பேர் ஆகலாம், அது நம்ம சொல்ல முடியாது. எப்ப எது வந்து எப்ப எது வந்தாலும் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பீஸுக்கு பீஸ் மாத்தி தரேங்கிறீங்க. அதனால ஒரு அருமையான படத்தை வெளியே. இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் பாடி மசாஜ், ஜீரோ கிராவிட்டி மசாஜ் சொல்லுவாங்க. உட்காந்து உட்காருங்க, நீங்க ஆல்ரெடி நீங்க உட்காந்து பாத்தீங்கல்ல. ஆமா, அந்த மிஷினுக்கு இது எங்க ஓன் அசம்பிளிங் ப்ராடக்ட். இதுலயும் உட்காந்து பாருங்க, ரெண்டுக்கு ஒண்ணு டிஃபரன்ஸ் நீங்களே சொல்லுங்களேன். ஆனா இந்த மாதிரி மசாஜ் மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா வீட்ல எல்லாம் வாங்கி வச்சிட்டோம்னா அப்புறம் எங்கேயும் வெளில போக மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஆக்சுவலா நம்ம ஹெல்த்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமா வச்சு யூஸ் பண்ணலாங்க. ஒரு ரிலாக்ஸேஷன் தேவை, எப்ப டயர்டாகிறோம் அப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். காலை எழுந்திரிச்சு கூட 10 மினிட்ஸ் போடலாங்க, நைட் தூங்குற போடலாம், மத்தியானத்தை போடலாம், எப்பவும் போட்டுக்கலாம். இதுக்கெல்லாம் நேரம் காலம்ல ஒண்ணுமே கிடையாதுங்க. அப்பா எப்படி இருக்கு இது வரைக்கும் நீங்க பார்த்த மிஷின் காட்டுல எங்க மிஷின் ரொம்ப நல்லா இருக்கு. நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அதை நீங்க சொன்னீங்க, எனக்கு நான் நம்புவேன். இல்ல இல்ல, நல்லா இருக்கு. இங்க பாருங்க, அது
இந்த ஏன்னா நான் நிறைய பக்கம் மால் எல்லாம் போகும்போது நிறைய வந்து மசாஜ் பண்ணிருக்கேன். அதான் இதுவும் நல்லா இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா மத்த எல்லாமே வைப்ரேஷன் ரொம்ப ஹெவியா இருக்குன்னா நம்ம கிட்ட மசாஜருக்குன்னு இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளுமே வைப்ரேஷன் ஆகாதுங்க. மசாஜருக்கு எல்லா பொருளுமே உங்களுக்கு எண்ணெய் போட்டு நீ விடுற மாதிரி, தடை விடுற மாதிரி, இப்படி பிடிச்சு விடுற மாதிரி, இப்படி குத்துற மாதிரி இப்படித்தான் இருக்கும். வைப்ரேஷன் எதுவுமே இருக்காதுங்க. இப்ப காலுக்கெல்லாம் பாட்டீங்கன்னா இது பண்ற மாதிரி நீங்க எந்த மிஷினுமே காலுக்கு பண்ணாது. தெரியுதுங்களா? நல்லா இருக்கு, நல்ல ஃபீல் இருக்கு. ஆமாங்க. இந்த மிஷின் என்ன ரேட் வருதுங்க? இது வந்து உங்களுக்கு 1,85,000. இது டிஸ்கவுண்ட் இருக்கா? டிஸ்கவுண்ட் போகத்தான் 1,85,000. ஆமாங்க. எம்ஆர்பி எவ்வளவு வருதுங்க? இது உங்களுக்கு 2,290 வருங்க. ஓ, கிட்டத்தட்ட ஒரு 95,000 கம்மி பண்ணி தான் கொடுக்குறோம். அப்ப 60% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுறோம். இதுக்கும் சேம் அதே 2 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட், 99 இயர்ஸ் சர்வீஸ் கொடுக்குறோங்க. சோ நீங்க அதனால ஒன்றும் பயமே பட தேவையில்லைங்க. நம்ம இப்பதானே நம்ம வாக்கிங்கோ ஜாகிங்கோ பாத்தீங்கன்னா இந்த செப்பல் போட்டு ஷூ போட்டு நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம். ஆமா, இவன் நம்ம தாத்தா பாத்தீங்கன்னா அந்த காலத்துல யாரெல்லாம் நடந்து போயிட்டு இருந்தாங்க, எல்லாம் வெறுங்காலம் நடத்தாங்க. அவங்களுக்கு எந்த ப்ரெஷரோ சுகரோ கொலஸ்ட்ரால்ஸோ இல்ல வெரிகோசிஸோ எதுவுமே கிடையாதுங்க. இப்ப சேம் அதே அதே எஃபர்ட் தானே. இதுல நம்ம இப்ப வெரிகோசிஸ்க்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நல்லா ட்ரீட்மெண்டா இருக்கும். மெயினா நம்ம பிளட் சர்க்குலேஷன் நமக்கு நல்லா ஃப்ளோ ஆனாவே நமக்கு பாதி நோய் குறைஞ்ச மாதிரி இருக்கலாம். நம்ம மெயினா அந்த பிளட் சர்க்குலேஷன் சரியா ஃப்ளோ ஆகாம இருக்கனால்தான் நமக்கு நிறைய பெயின்ஸ் நம்ம கேர் பண்ணி கொடுக்கும். ஒரு ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ண உடம்பு நம்ம தேவையில்ல ஃபேட் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கலாங்க. என்ன ஸ்பீடு வரைக்கும் பண்ணணும்? 99 வரைக்கும் இதில் ஸ்பீட் இருக்குதுங்க. ஓ, ஸோ நமக்கு 99 வரைக்கும் டாப் ஸ்பீட் வந்து 99 வரைக்கும் நம்ம ஸ்பீட் இருக்குதுங்க. ஏதாச்சும் மேலே பறந்துருக்கும். இது நம்ம டோட்டல் ஃபுல் ஸ்பீட் இருக்குதுங்கண்ணா. இதே பார்த்தீங்கன்னா நம்மளோட நீங்கள் பாடியோட வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ப்ளஸ் நம்ம ப்ரெஷர் சுகர் கொலஸ்ட்ரால்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாங்கண்ணா. இப்போ நீங்கள் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பெலிஃபேட் இருக்குல்லீங்க அதை ரெடியூஸ் பண்ணிருக்கீங்க. இதே நம்ம ஃபர்ஸ்ட் பெலிஃபேட் ரெடியூஸ் பண்ணால் நம்ம சைட் பெலிஃபேட் ரெடியூஸ் பண்ணுவோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நல்லா பெண்ட் ஆகிக்கிங்க. நல்லா பெண்ட் ஆகுங்க. ஃபுல்லாக இதை டச் பண்ணுங்க. இங்கேயா? ஆமாங்க. நீங்கள் நீங்கள் பேக் சைடில் கை வச்சு பாருங்க. சும்மா அதிருத்து ஓகே, நார்மலாக பெண்ட் ஆகிது, ஸ்டெடி ஆகிக்கிங்க. இதே கொஞ்சம் லைட்டாக நீ பெண்ட் பண்ணுங்க. இது பண்ணும்போது நம்மளோட டைம்ஸ் பகுதி இருக்கு இல்லைங்க. ஆமாங்க. டைம்ஸ் பகுதியோட ஃபேட் ரெடியூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. அப்படியே கொஞ்சம் லைட்டாக குதிகால் மேலே தூக்குங்க. ஓகேவா? குதிங்கால் பெண்ட் பண்ணிட்டு குதிகால் கொஞ்சம் லைட்டாக மேலே செக் பண்ணுங்க. ஆ ஓகே. இது பண்ணும்போது நம்ம காப்பு இருக்கு இல்லைங்க. ஆமாங்க. காப்புக்கு டைல்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓ, ஸோ இந்த மாதிரி நம்ம டோட்டல் 10 ஸ்டெப்ஸ் இல்லை இருக்குது, நிறைய ஸ்டெப்ஸ்லாம் இருக்குதுங்கண்ணா. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்ஸ்லாம் பண்ணும்போதுவே நம்ம பாடியில் இருக்கிற ஃபேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிக்கோங்க. ஐயோ, இதில் ஏறுனா ஒரு வாரத்திலேயே குறைஞ்சிட மாட்டேங்குது. சும்மா செம்ம வைப்ரேட்டராக இருக்கு. இது குறைச்சாதான் இது உள்ளார போகும். நம்ம இதுக்கே நம்ம எதுவும் பண்ணாம இதுக்கு எல்லாம் எஃபோர்ட் போட்டாலுமே நம்ம இது ரிசல்ட் கொடுக்காது. அதாவது நம்மள மாதிரி பிசிக் ஜாஸ்தி இருக்கிறவங்க, பாடி வெயிட்டை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மெஷின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம ப்ரெஷர் சுகர் கொலஸ்ட்ரால்ஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா இன்னொன்னு, இந்த ஹார்ட் பிரச்சனை இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாமா? இன்னைக்கு உலகத்துல கூட மூணே பிரச்சனை தாங்க. ஒன்னு தூக்கம் இல்லாம இருக்கிறது, இன்னொன்னு பிபி சுகர், ஹார்ட் ப்ராப்ளம், மூணுக்குமே ரொம்ப சூப்பரா இருக்கும். இல்ல, அதுதான் கேட்டுக்கணும். ஏன்னா இன்னைக்கு சர்ஜரி பண்ணவங்க யூஸ் பண்ண கூடாது. ஓபன் ஹார்ட் சர்ஜரி ரொம்ப ஒரு சானவங்க யூஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, ஸ்பீடு கம்மியா வச்சு, ஸ்பீடு கம்மியா வச்சுக்கலாம். இப்ப சமீபத்துல ஓபன் சர்ஜரி பண்ணா கண்டிப்பா யூஸ் பண்ண கூடாதுங்க. ஹெவி வைப்ரேஷன் மெயினா வந்து கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்ஸ்க்கு, ஓகே, பிபி சுகருக்கு, கண்டிப்பா இந்த பிளட் சர்க்குலேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு மெஷின் வந்து உலகத்திலே கிடையாது. அவ்வளவு சூப்பரா இருக்கும். மெயினா வந்து பிளட் சர்க்குலேஷனுக்கு சீரா இருந்தாவே வந்து எந்த பிரச்சனையும் நோயே வராது. அதுக்கு இந்த மெஷின் வந்து பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. ஆனா இப்ப நம்ம பார்த்த வகையில எனக்கு ரொம்ப பிடிச்ச மெஷின் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோபோட்டிக் மசாஜர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்க. ஏன்னா வந்து அந்த மிஷினுக்கு நான் இவ்வளவு தூரம் தேடிய வந்திருக்கேன். இன்னைக்கு முக்கியமான தேவை என்ன? வெயிட் குறைக்கணும். ஆமா, எல்லாத்துக்கும் அதான தேவை. அதனால இந்த மிஷின் ரொம்ப பிடிச்சிருக்கு. சரிங்க. ஆனா இன்னைக்கு வந்து நான் அந்த மிஷின் தான் பாக்க வந்திருக்கேன். அதனால ஃபர்ஸ்ட் நான் இதை வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணி பாக்குறேன். சரிங்க. பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருக்கு அப்படின்னா மறுபடியும் நான் வந்து இதை வாங்கிக்கிறேன். சரிங்க. சரிங்களா? நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு மறுபடியும் நான் காண்டாக்ட் பண்றேன். சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். சரிங்க. சரி, இந்த பாக்ஸ் அப்படியே அன்பாக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி கொடுத்துருங்க. பக்காவா செக் பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெஷினுங்க. ஓகேண்ணா. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு போடக்கூடிய அடாப்டருங்க. ஓ, கரண்ட்ல? ஆமா, கரண்ட்ல பிளக்ல போடக்கூடிய அடாப்டருங்க. இது காருக்கு போடக்கூடிய அடாப்டருங்க.
சோ இது ஒவ்வொரு மெஷின்லயும் வீட்டுக்கு செப்பரேட் அடாப்டர் காருக்கு செப்பரேட் அடாப்டர் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஓ எல்லாமே கொடுத்துறீங்க. கொடுத்துறோம். நீங்க எதுக்குமே எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுங்கற அவசியம் இல்ல. அதே மாதிரி எந்த ஊரா இருந்தாலும் கொரியர் சார்ஜ் ஃப்ரீ தான். ஓ சரி. நீங்க மெஷினுக்கான பேமெண்ட் மட்டும் பண்ணீங்கன்னா பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். பிளக்ல போட்டு காமிச்சலாங்க. இந்த அடாப்டர் உள்ள வச்சலாங்க. இது காருக்கு யூஸ் பண்ண கார்ல போட்டு பாத்து உள்ள வச்சறேன். அது போட்டு மட்டும் யூஸ் பண்ணிக்கோ. ஓகேனா. இது வந்து பிரஸ் பண்ணா போதும். நம்ம டிசைன் ரன் ஆகாது. The first தர பிரஸ் பண்ணும்போது நம்ம கிளாக் வைஸ் ஓடும். ஓகே. இன்னொரு தர பிரஸ் பண்ணா ஆன்டி கிளாக் வைஸ் ஓடும். ஓ கலர் இருக்கு green red انا அப்படியே பேக் பண்ணி கொடுத்துறேன். சரிங்க இன்னைக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா ரோபோடிக் மசாஜர் வாங்கிட்டோம். இத யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூ என்னன்றது நான் சொல்றேன். சரிங்களா அண்ணா? தேங்க்ஸ். தேங்க்யூ சார். தம்பி வரட்டா அண்ணா? வாங்க அண்ணா. ரொம்ப நன்றி. சூப்பர் வாங்கியாச்சு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்றத சொல்றேன். ஓகே. நாங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்பி நிறைய பேர் இருக்காங்க. சொல்லுங்க எங்களுக்கு ஒரு பிசினஸ் நடக்கும். நல்லது தரோம் அவ்வளோதான். சூப்பர்ண்ணா, சூப்பர் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த மசாஜர் வாங்கணும் அப்படின்னா உங்கள் கடையோட ஃபுல் அட்ரஸ் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க, செக் பண்ணி பாருங்கள். நாங்களும் வாங்கிட்டு டாட்டா பாய் பண்ணி கிளம்பிட்டோம்.